ஹாய், திஸ் இஸ் ஸ்க்ரீன் ஸ்டுடியோ. நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஏஜ்ட், அதாவது 45 அபோவ் இருக்கவங்களுக்கு எங் லுக்கை எப்படி நம்ம வந்து அதிகமான ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணாமல் பேஸ் ப்ராடக்ட்ஸை மட்டும் யூஸ் பண்ணி எப்படி நம்ம எங் லுக் கொடுக்கலாம், நீட் அண்ட் க்ளீன் மேக்கப்பை எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படின்றத இந்த மேக்கப் மூலமா நம்ம பார்க்கலாம். அண்டர் டோனை கவர் பண்ணி, பிளாக்காக இருக்கிற இடத்த வந்து கவர் பண்ணி நீட் லுக் எப்படி கொடுக்கலாம், ரிங்கிள்ஸை நம்ம வந்து குறைச்சி காமிக்கிறது, அதே மாதிரி ஏஜ்டாக இருக்கிற ஸ்கின்னை வந்து நம்ம எப்படி யங் லுக்காக கொடுக்கலாம், இது எல்லாமே நம்ம இதில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து பேஸ்ட் ஆன் மேக்கோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து மேக்கோட விட்டமின் சி சீரம். இந்த சீரமை யூஸ் பண்ணும்போது எனக்கு யங், அதாவது என்னென்னா எனக்கு க்ளோவிங்காக இருக்குது, என்னோடய ஸ்கின் வந்து க்ளோவிங்காக எனக்கு வந்து கொடுக்கும். அதனால் மேக்கப் வந்து ரொம்ப எம்போஸ், அதாவது க்ளோ லுக் கொடுக்கும். எனக்கு மேட் ஃபினிஷ் இல்லாமல் ஸ்கின்னோட க்ளோனஸ்ஸை எனக்கு அப்படியே கொண்டு வரும். அதனால் இந்த சீரமாக நான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ப்ரைமரு. ப்ரைமர் எதுக்காக அப்படின்னா, மற்ற ப்ராடக்ட்ஸ் எதுவுமே எனக்கு வந்து என்னோடய ஸ்கின் போர்ஸஸில் ஸ்டே ஆகாமல் இருக்கணும், தென் எனக்கு பிளெண்டிங் ஈஸியாக கிடைக்கணுன்றதுனால இந்த ப்ரைமரை யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நீட்டாக இருக்குது இந்த ப்ரைமரும், இந்த எனக்கு வந்து இந்த சீரமும் ரொம்ப அழகாக எனக்கு சப்போர்ட் பண்ணுது. தென் பார்த்திங்க அப்படின்னா கன்சீல் பண்ணுறோம். கன்சீலில் பார்த்திங்க அப்படின்னா தர்மா பேலட் நான் யூஸ் பண்ணுறேன். தர்மாவில் வந்து நான் க்ரெலானோட தர்மா பேலட்டை நான் யூஸ் பண்ணி கன்சீல் பண்ணுறேன். அதாவது பிளாக்காக இருக்க டோன்ஸ் எல்லாமே நான் வந்து ஈவனாக, அதாவது என்னோடய ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நான் ஈவன் கொண்டு வரேன். பிளாக் டோன்ஸு எனக்கு டோனாக இருக்கு இல்லையா, இந்த மாதிரி வந்து சன்டேனு, தென் பிக்மெண்ட்ஸு, தென் ஏதாவது எனக்கு டேன் இருந்ததுன்னா நான் வந்து கன்சீல் பண்ணுறேன். கன்சீல் பண்ணும்போது எனக்கு மேட்சிங் ஆயிரும். தென் பார்த்திங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் லிக்விட் வந்து பிபி மேக்கோட பிபி க்ரீமை நான் யூஸ் பண்ணுறேன். லிக்விடு ப்ராடக்ட்டு எதுக்காக நம்ம பிபி மேக்கோட பிபி க்ரீமை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ எனக்கு ஏஜ்டு ஓல்டு லுக்காக இருக்கும்போது என்னோடய ஸ்கின் பார்த்திங்க அப்படின்னா டைட்டனாக இருக்கும், அதாவது ரொம்ப வந்து ஹார்டாக இருக்கும். நான் பிபி க்ரீமோடு சேர்ந்து இருக்கிற ஃபவுண்டேஷனை யூஸ் பண்ணும்போது எனக்கு ஸ்மூத் லுக் கிடைக்கும், அதே மாதிரி வந்து எனக்கு வந்து அவுட்புட்டும் நல்லாயிருக்கும். லுக் பார்க்க வந்து யங் லுக்காக எனக்கு கிடைக்கும். தென் வந்து எனக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். பிபி லுக் யூஸ் பண்ணும்போது பிபி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணும், எனக்கு வந்து ஹார்டாக இருக்க ஸ்கின் வந்து சாஃப்ட்டு தென் பார்த்திங்கன்னா ஸ்மூத் பண்ணி கொடுக்கும். அதனால் மேக்கோட பிபி க்ரீமே நான் வந்து இங்கே யூஸ் பண்ணுறேன். தென் இந்த இப்போ நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஃபிக்ஸிங் பவுடரு NC20 நான் யூஸ் பண்ணுறேன். மேக்கோடது தான் இதுவும். இது பார்த்திங்க அப்படின்னா என்னோடய இந்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே ரொம்ப அழகாக ஸ்டே பண்ணி கொடுக்குது, நல்லா பேக் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து ஈவனாக நான் எப்படி ஈவனாக பிளண்டிங் கொடுத்தனோ அதை அன்னைக்கு எனக்கு அப்படியே வந்து எனக்கு ஸ்டே பண்ணி கொடுக்குது. எனக்கு இந்த ஸ்டே ஆகிற ப்ராடக்ட்ஸும், தென் வந்து இப்போ நான் காம்பேக்ட் கொடுத்து அப்படியே நான் பேக் பண்ண ப்ராடக்ட்ஸும் அழகாக எனக்கு வந்து இந்த மேக்கோட ப்ராடக்ட்ஸு அப்படியே வந்து எனக்கு லாங் லாஸ்ட்டாக கொடுக்குது. தென் பார்த்திங்க அப்படின்னா ஸ்மஜ்ஜிங் ஆகலை. நான் அதுக்கு மேலே ஹை மேக்கப் பண்ணிகிட்ருக்கேன், அதே மாதிரி வந்து ஹை ஷேடோஸு, ஹைப்ரோஸு இதெல்லாம் நம்ம பண்ணும்போது கூட இந்த மேக்கோட ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு வந்து ஸ்மஜ்ஜிங் ஆகலை. என்னோடய ஹேண்ட்ஸ் வந்து நான் உடனே நான் யூஸ் பண்ணும்போது கூட இந்த ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வந்து எனக்கு ஸ்மஜ் ஆகலை. ரொம்ப அழகாக நீட் அண்ட் க்ளீன் லுக் எனக்கு வந்து கிடச்சிட்ருக்கு. ஆக்சுவலி நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ண உடனே நம்ம ரிசல்ட்டெல்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்கவே கூடாது. எப்போவுமே நம்ம யூஸ் பண்ண ப்ராடக்ட்டு நம்ம கூட டெஸ்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்மளோட ஹேண்ட்லேயோ நம்மளோட கையில் போட்டு பார்க்கும்போது, சில ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கும்போது நம்ம ப்ராடக்ட்ஸை வந்து கையில் போட்டு பார்த்து டெஸ்ட் பண்ணி வாங்குவோம். ஆனால் அப்படி டெஸ்ட் பண்ணி வாங்குறது இல்லை ரிசல்ட்டை. ஆக்சுவலாக நீங்கள் போடும்போது இருக்க ப்ராடக்ட்ஸு, நீங்கள் கையில் போடும்போது இருக்க ப்ராடக்ட்டு ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்கின்னில் வந்து அதை வந்து எலாபரேட் ஆகும், ஸ்கின்னில் வந்து நல்லா அப்சர்வ் ஆகும். அப்சர்வ் ஆகும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின்னில், அதாவது என்னோடய ஸ்கின்னோட அந்த டோனும் என்னோடய ப்ராடக்டோட டோனுமே வந்து பிளெண்ட் ஆகும். பிளெண்ட் ஆகிட்டு எனக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதுதான் எப்போவுமே எனக்கு வந்து மேக்கப் லுக்கை வந்து அழகாக எடுத்து கொடுக்கறது. இந்த ப்ராடக்டில் எனக்கு அந்த ரிசல்ட் நல்லாவே கிடச்சிருக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து எனக்கு பிளெண்டிங்கும் அழகாக வந்திருக்கு, தென் லுக்குமே நல்லா அழகாக வந்துட்டுருக்கு. இது எனக்கு இன்னும் டைம் எடுக்க, அதாவது டைம் எடுக்கனா ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி ஆகிற வரைக்கும் பாருங்கள் ப்ராடக்டோட டோனும் ஸ்கின்னோட டோனும் பிளெண்ட் ஆகிட்டு எனக்கு நீட் அண்ட் க்ளீன் ஃபினிஷிங்கான மேக்கப் எனக்கு கிடச்சிருக்கும். இந்த மேக்கப்புக்கு நம்ம யூஸ் பண்ண மேக்கோட ப்ராடக்ட்ஸு NC20, தென் பார்த்திங்க அப்படின்னா மேக்கோட பிபி பேஸ் ஃபவுண்டேஷன், தென் கன்சீல் ஃபவுண்டேஷன், இது எல்லாமே என்னோடய ப்ரொமோ கோடு யூஸ் பண்ணி கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா 20%, அதாவது இந்த பிராண்டட் ஐட்டம்ஸே வந்து எங்களோட ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கும்போது 20% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்குது.
தென் யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த ப்ராடக்ட்ஸை வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும், உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது, யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க. உங்களுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணணுன்றத பொறுமையாக நாங்கள் சொல்கிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.